ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதுசாக ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த புது பகுதி என்னென்னா, அந்த ட்விட்டரில் வரக்கூடிய முக்கியமான விடயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறது முன்னும் பின்னுமாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பேசுகிறோம். ஏன்னா நிறைய தலைவர்களுடைய ட்விட்டர் பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன அரசியல்ன்றது யாருக்கும் புரியாது, தெரியாது. அப்படியான விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக சீமான் சவுக்கு சங்கர் சந்திப்பு, அதை பற்றி ட்விட்டரில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு. உடன்பிறப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் அது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் வந்து இந்த சந்திப்புக்கு நான் இருந்தேன் அப்படின்றதுக்காக வேண்டி என்னையும் கூட மாட வந்து சாடி பேசுனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக தரப்பு வழக்கம் போல் பயந்துக்கிட்டே விசில் அடிச்சுட்டு போவான்ல, இருட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் பதிவும் போட்டும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அதில் என்ன சொல்ல வரேன் என்னுடைய தரப்பில் அப்படின்னா, ரெண்டு விஷயம் தெளிவாக பண்ணுறேன். சவுக்கு சங்கர் அவர் பேசக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் ராவணா ஏகலைவன் அதில் வந்து உடந்தையா அப்படின்னா இல்லை. அதே போல் என்னுடைய தரப்பு கருத்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கருக்கு உடந்தையா அப்படின்னா அது இல்லை, வாய்ப்பு இருக்காது. எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். குறிப்பாக ஸ்ரீமதி விடயத்தில் அவர் என்ன பேசினார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். அதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை அப்படின்றது தெரியும். இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அதுக்கு எதிர்பாட்டில் எதிர் நிலைப்பாட்டில் தான் அது இருப்பாங்க. சீமான் சந்திப்பு நடந்தப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து, நீங்களாக பேசிக்கிட்டு இருங்க, நாங்களாக பேசுகிறோம். அதுதான் சீமான் வந்து அவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். எங்களுடைய நிலைப்பாடு வேறு, உங்களுடைய நிலைப்பாடு வேறு. அதுக்கு சவுக்கு சங்கர் ஆமான்னு தெரியனாது, நான் என்னுடைய விடயங்களை நான் தனியாக பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, பொது விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்றது தான் அவர் பேசிக்கிட்டு இருந்த விஷயம். இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த விஷயத்தில், சீமதி விஷயத்தில் சேர்த்து எனச்சு இதுக்கு ஏகலைவன் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு பதில்னா, இவ்வளோ அக்கறைப்படக்கூடிய நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி திமுக கூட தான் கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த திமுக ஸ்ரீமதி கொலை வழக்கை ஏன் இன்று வரை ஒரு பெரிய கள்ள மௌனத்தோடு நகர்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றத தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் அங்கே கேட்டு அப்புறமா நீங்கள் பொங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். ஸ்ரீமதியினுடைய தாயார் அவர்கள் இருக்கிற அந்த முன்னெடுப்பு, அதுக்கு வந்து நியாயம் இருக்கிறது. நடந்தது வந்து தற்கொலை அல்ல, கொலை தான். நிறைய விடயங்கள் அதில் மறைக்கப்பட்டிருக்கின்றதில் அவர்கள் அரசு தரப்பு விளக்கும் வரை, அது மக்களுக்கு தெளிவாகும் வரை நாங்கள் இந்த முடிவில் தான் இருப்போம் அப்படின்றது நிலைப்பாடு ஒன்று. ரெண்டாவது, இது பெரிய திட்டமிடப்பட்டது எப்படி அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கம்பசூத்திரில் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த அந்த விடயங்கள், இந்த சிறைச்சாலைக்கு பின்பாக திடீரென்று வழக்கம் போல் அந்த நலன் விசாரிப்பாக பேசும்போது சவுக்கு சங்கர் வந்து சொன்ன விடயம் வந்து, அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கணும், எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் துணிச்சலாக வந்து கருத்து முரண்பாடு இருந்தாலும், நான் கடுமையாக நான் தமிழர் கட்சியை விமர்சித்திருந்தாலும், கடுமையாக சீமான் அவர்களை பேசியிருந்தாலும், இந்த கைது நடவடிக்கை வந்து பழிவாங்கும் நோக்கு, இது வந்து சரியில்லை அப்படின்னு துணிச்சலாக அறிக்கை கொடுத்து எனக்காக பேசினது இருக்குல்ல, அது வந்து பொதுவாக ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல் நெறிக்கப்படும் போது எழக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து ஒரு ஒரு எழக்கூடிய ஒரு நியாயத்தின் குரலாக நான் பார்க்குறேன். அதனால் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் நான் நன்றி சொல்லணும், பார்க்கணும், சந்திக்கணும், சில விடயங்களை பேசணும்னு அப்படின்னாரு. உடனே இந்த விடயம் வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே, கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே கூட தெரியாது. அவர் சீமான் அவர்கள்ட்ட மட்டும் சொல்லியிருந்தோம். அப்போ சேலம் மாவீரர் நாள் நிகழ்ச்சியை முடித்து அடுத்த நாள் நாங்கள் நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப முடிச்சுட்டு சென்னைக்கு வரங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் சென்னைக்கு வந்தவுடனே அந்த சந்திப்பு, சவுக்கு சங்கர் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பேட்டியை கொடுத்துட்டு நேராக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராவணா அலுவலகம்னா இருக்கிற இடத்துக்கு வந்தார். சந்தித்தோம், மரியாதை நிமித்தமாக சந்திச்சுக்கிட்டோம். அப்போ உங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அந்த விடயங்களை பேசிக்கிட்டார். ரெண்டு பேருமாக இங்கிருந்து புறப்பட்டு அவர் வந்த கார்லேயே சீமான் இருக்கக்கூடிய அந்த பாலவாகம் வீட்டுக்கு வந்து போனோம். அது வரைக்கும் வந்து இந்த விஷயம் யாருக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கேருந்து கிளம்புவதற்கு முன்பாக தகவல் வந்து கசிஞ்சிருக்குது. வாசல்கிட்ட போகிறப்ப பார்த்தா நிறைய ஊடகங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஊடகங்கள் இறங்கினது பிறகு உள்ளே போய் பேசுனது தான் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் அதுதான் சந்திப்பு அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா நாங்கள் ஊடகத்தை வச்சுக்கிட்டே தான் ஒரு 20-25 நிமிடம் வந்து சவுக்கு சங்கம் நிறைய விடயங்கள்லாம் சொல்லியிருப்பார் பாருங்கள். அதில் அந்த தண்ணீர் பாட்டில் நிறுவனம் நடத்துறது யார், அரசு விழாவுக்கு எப்படிலாம் போகும், எப்படி வாங்கிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற எல்லா விஷய நிகழ்ச்சிக்கும் அந்த தண்ணி தான் வாங்கணும் எப்படி நிர்பந்திக்கப்படுது அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. யார் அந்த தண்ணி பாட்டிலை தயாரிக்கிற ஓனர் அப்படிலாம் உள்ளே பேசிக்குவாங்க பாருங்கன்னு நிறைய விடயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதில் நிறைய விடயங்கள் பேசுனது ஒரு 20-25 நிமிடம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து எல்லா ஊடகத்தையுமே வெளியேற சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சீமான் அடுத்தது நான் அந்த மூன்று பேர் தான் அந்த சீட்டில் உட்காந்துட்டுருக்குறோம். மூன்று பேர் மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தது.
அதுதான் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாத விடையாது. நானும் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது. சொன்னால் சவுக்கு சங்கர் சொல்லணும் அல்லது சீமான் சொல்லணும், இதுதான். அந்த 1 மணி நேரம் 40 நிமிடம் என்ன பேசினார்கள் அப்படின்றது தான் வெளியில் தெரியாத ஒரு விஷயம். சுருக்கமாக என்னென்னா, இனிமேல் வந்து நிறைய ஆவணங்கள் சம்பந்தமான அரசியல் வெளியே வரலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை தாண்டி நிறைய விடயங்கள் இருக்கிறது. அப்புறம் இறுதியாக வந்து 1 நிமிடம் வந்து பேசும்போது ஊடகத்துக்கு என்ன பதிலை பேசலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ தான் அது வந்துட்டு நீங்கள் பிறகு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நேரடியாக பார்த்துருப்பாங்க. அதுதான் அவர் இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பை பேசின விஷயங்கள் வந்துட்டு, தம்பி அவர் வந்து என்னை பார்க்க வந்தார், அதில் வந்து பெரிய இது இல்லை. ஒரு அண்ணனை தம்பி வந்து சந்திக்கிறதுல என்ன இருக்குதுன்னா, அடுத்தது அவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதி உதயநிதி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் சங்கர் போட்டியிடுவார், போட்டியிடும் சங்கருக்கு நாங்கள் துணையாக இருப்போம், முடிஞ்சாக்கா அவர் இந்த விவசாய சின்னத்தில் நிற்கலாம், இல்லை என்றால் தனிப்பட்ட சின்னத்தில் நிற்கலாம், நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அதை பேசினதா உள்ளெல்லாம். அதுதான் இறுதியாக பல விடயங்கள் பேசப்பட்டது. செய்தியாளர்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்றது கடைசியாக பேசிட்டு அப்புறம் 3 பேரும் வெளியில் வரோம். வெளியில் வந்தபோது அந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் உடன் இருக்க விரும்பவில்லை என்பதால் அவங்க 2 பேரும் உட்காந்து அதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நண்பர்கள் வந்துட்டு முதல்ல வந்த ஒரு வீடியோ அது வந்து எல்லோரும் வந்து ஒன்றா இருக்கும்போது பேசினது, அது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லோரும் வெளியே அனுப்பியாச்சு. இறுதியாக வந்து அவர் பேட்டியை கொடுத்து இதுதான் சந்திப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் தவிர்த்து இதெல்லாம் தவிர்த்து ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சந்திப்பு, நீண்ட நேரம் விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது, நிறைய கருத்து பரிமாற்றங்கள். அதுதான் அரசியல், அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகிற பல செய்திகள். இது வெளியில் ஃபியூச்சரில் பேசக்கூடியவங்க யாருன்னா, ஒன்று சவுக்கு சங்கர், அடுத்தது சீமான், இவங்க வந்துருப்பேன். அந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது போக போக எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இதுதான் அப்படின்றத சுருக்கமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர்னு நினைக்கிறேன் திருப்பதி நாராயணன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ட்விட்டரில். அது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு நிறைய பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடம் கொடுக்கிறது, இதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஒன்று அந்த தினமலரில் வந்ததை எடுத்து அவர் போட்டிருக்கிறார். அதுக்கு கீழே வந்து 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் என்ற காரணத்தை சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்டது, அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எதை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுக அரசு மிரட்டுது அப்படின்னு தெரியல. நேரடியாக எந்த விதத்துலையும் திமுகவை பொதுக்கு மிரட்ட முடியாது, உருட்ட முடியாதுன்றதுக்காக வழக்கம் போல் இந்த தீவிரவாதம் பிரிவினைவாதம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்திங்கன்னா, இந்த பிரிவினைவாதம்ன்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. யாரும் அந்த மாதிரி எந்த இயக்கமும் வந்து கேட்கல. தனித்த இயக்கங்கள் எதனா ஒன்று பேசியிருக்கலாம், தனி நபர்கள் யாருனா பேசிகிட்டு இருக்கலாம். ஒரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசு, இந்த ஆட்சி மாநில உரிமைகளை பறித்து கொண்டே இருக்கும் நிலை தொடர்ந்தால் ஒரு காலத்தில் இது வந்து செதறி போவதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பலரும் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாநில அரசு முதலமைச்சர் நிறைவேற்றி சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதை எல்லாம் நீ வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன என்ன காரணம் அப்படின்னு கேள்வி இருக்குதுல்ல. அதையும் சொல்லாமல் நாங்கள் ஒரு அரசியல் பண்ணுவோம், ஒரு நெருக்கடி கொடுப்போன்னா அப்போ இந்த வார்த்தை தான் வருது. மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் நீங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கடைசியாக இப்படி தான் போய் முடியும் இந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இங்கே தீவிரவாதம், பயங்கரவாதம், பிரிவினைவாதம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கோயம்புத்தூர் விடயங்களில் வந்து வழக்கமாக அது ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அது குறிப்பாக அந்த பாரதிய ஜனதா கட்சி வரும்போது தான் இப்படிலாம் நடக்கும். உங்களுக்கு அத்வானி பிறகுக்கு அத்வானி வந்து இருந்தப்போ இங்கே அதிகாரத்தில் இருந்தப்போ இங்கே வந்த நடந்த சம்பவம் அதுக்கடுத்தது இப்போ வந்து தொடங்கியிருக்குது. ஏன் அந்த பாரதிய ஜனதா கட்சி வரும்போது இடைப்பட்ட அந்த காலத்தில் இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய நீண்ட பாதாளாரை மாதிரி நிறைய மர்மங்கள் உள்ளே போகட்டும் பார்க்கலாம். அது இப்போ நாராயண திருப்பாதி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. பிரிவினைவாதம் எங்கே இருக்குது, தீவிரவாதம் எங்கே இருக்குது, இதுக்கான வார்த்தைகள் தெரியுதா தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திமுக அரசு நம்ம வந்து தாங்கி பிடிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மிரட்டல் இருக்குல்ல, மிரட்டியே மீன் பிடிச்சிக்கிற போக்கு இருக்குது இல்லை, இது வந்து சரி வராது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். சரி, அப்படியே இருந்தாலும் கூட அந்த திமுக இப்படி செய்த அந்த திமுகவோடு இதே பாரதிய ஜனதா கட்சி 91 விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லி கலைக்கப்பட்ட திமுகவோடு 98 வாஜ்பாய் வந்து கூட்டணி வச்சு இந்த 5 ஆண்டுகள் இனிக்கு இருந்தீங்களே ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க? அந்த 5 ஆண்டுகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய விஸ்வரூபமாக எழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு திமுகவும் கலைஞர் கருணாநிதியும் போட்ட பிச்சை அப்படின்னா அது தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த திராவிட கட்சி குறிப்பாக திமுக கலைஞர் போட்ட பிச்சையில் வளர்ந்தது பாரதிய ஜனதா கட்சி என்கிற காளான், இந்த மழையில் முளைஞ்ச காளான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திமுக என்ற அந்த அது போட்ட அதனுடைய பிச்சையில் தான் இந்த காளான் வளர்ந்துருக்குது அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்ல வரேன். மற்றபடி ஒன்றும் தப்பாக சொல்லலை அவங்களை.
ஒரு 5 ஆண்டுகாலம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தீங்க, சுமூகமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க. அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கலைன்னா, பாரதிய ஜனதா கட்சியை திமுக சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கலைன்னா அந்த கட்சியே அதிகாரத்தில் இல்லை அப்படின்ற நிலை இருந்திருக்கும். அந்த 5 ஆண்டுகாலம் நீங்கள் நிலைக்க போய் தான் தேசிய அளவில் பெரிய அளவில் நீங்கள் அரசியலில் முன்னெடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் இப்படியாக வளர்ந்துருக்கிறீங்க. சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் இந்த திராவிட கட்சி குறிப்பாக திமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் தேசிய அளவிலும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சின்ற முழக்கமே இந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கள, ஆட்டம் போடுறீங்களா, துடிக்கிறீங்களா, எங்களுடைய இந்துத்துவம் ஆச்சு, பாரதியாச்சு, பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு இப்படிலாம் சொல்கிறீங்களா, இதற்கெல்லாம் உயிர் கொடுத்ததே திமுகவும் ஐயா கலைஞர் அவர்களும் தான். அப்படி கூட்டணி இருந்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நினச்சாலும் கூட திமுக உங்களோடு சுமூகமாக வந்துடுச்சுனாக்கா இந்த பயங்கரவாதம் பிரிவினவாதம்லாம் இருக்காது, நீங்கள் ஒன்றா கை கோத்துக்குவீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அப்படி இருக்க போய் தான் பிரதமர் வரும்போது ஐயா வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாமல் இந்திய மாநிலத்தில் எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் செய்யாத வெள்ளை கொடை பிடிச்சிட்டு நின்று இருப்பாருங்க, அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது உங்களுக்கு? அந்தளவுக்கு ஒரு சுமூக நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கு. சும்மா நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடிட்டுக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டியதான் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான். சும்மா ஏதாவது பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், பின்னாடி பின்பக்கத்தில் ஒன்றா கூடிக்கணும், பின்புறத்தில் கை கோத்துக்கணும், முன்னாடி வந்து எதிராளி மாதிரி காட்டிக்கணுன்ற ஒரு அரசியல் போயிட்டுருக்குது. வெள்ள கொடியோட போயிட்டு நீங்கள் வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை வந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன? ஒரு காரணம் வேணும் இல்லை, மழை பெய்யுது கொடை பிடிக்கிறோன்னா கருப்பு சரி, வெயிலுக்கு கொடை பிடிக்கிறதுனா கருப்பு சரி, கருப்பு தான் வெயில வந்து தடுக்கும், வெள்ளை என்ன வெப்பத்தையே தடுக்காது, வெப்பம் வந்து கடந்து தானே வராது, எதுக்கு நீ பிடிக்கிறீங்க? அப்போ வெள்ளை கொடையை வெள்ளை கொடியாக நீங்கள் காட்டியிருக்கீங்க, திமுக காட்டியிருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இந்த ட்விட்டர் விவகாரம் அதை முடியட்டோம். அடுத்த ஒரு பதிவு என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக திருமாவளவன் அவர்களை எப்பயாவது தொடர்ச்சியாக டேமேஜ் பண்ணிட்டுருக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் ஒரு நாளும் பொழுது விடியும் போல இருக்குது நம்ம திருப்பதி நாராயணன் அவர்களுக்கு. ஏன்னா இப்போ தேசிய அளவில் பிரமுகம் ரொம்பவும் பிரபலமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது அவர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடவில்லை ஆனால் கெடுக்கலாமா என சிலர் நினைக்கின்றனர் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது எடுத்து போட்டு, அவர் வந்து அதாவது திருமாவளவனை வந்து தான் ஒரு இந்த மாதிரி இப்படி ஒரு தாக்குதலாக, திருமாவளவன் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணுமா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு கெடுறதே பாரதிய ஜனதா கட்சியால் தான், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை உங்களால் தான், உங்களுக்கு நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்தது அநேகமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி கொண்டு வந்த இந்த நமக்கு நாமே அப்படின்ற முழக்கத்தை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தான் எடுத்துட்டுக்கிறீங்க போல இருக்குது. உங்களுக்கு நீங்களே குண்டு வீசிக்கிட்டு நிறைய பிடிபட்டுக்கிற செய்தியெல்லாம் பார்த்தா தெரியுது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது நீங்கள். அவங்க சொன்னது திமுக பாரதிய ஜனதா கட்சியை தான் அப்படின்றத சொல்கிறாரு அவர். சட்டம் ஒழுங்கை கெடுக்கலாமான்னு சில பேரை பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு, அது உங்களுடைய பிரச்சனை, ரெண்டு பேருடைய பிரச்சனை. இதில் திருமாவளவன் எங்கேருந்து வந்தார், திருமாவளவனை சொல்லலாமா அப்படின்னு அதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு தோழர் வன்னியரசு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அடடே அப்படின்னு சொல்லிட்டு, சங்கரராமன் கொலை வழக்கில் ஜெயேந்திரனுடைய ஆட்கள் தான் வந்து கொலை செய்துட்டு அந்த கொலையாளிகளோடவே இருந்த நீங்கள் அந்த கூட்டம் தானே இவங்க எல்லாருமே. சங்கரராமன் ஒரு ஐயர், அவரை கொலை பண்ணது ஜெயேந்திரர் ஐயர், அதில் கைது பண்ணி சிறையில் இருந்தார், கூலிப்படையை வச்சு கைது கொலை பண்ணது, கோயிலுக்குள்ளாரவே வெட்டி கொண்டது, அது உலகமே பெரிய அதிர்ச்சியாக பார்த்தது. இந்து மதம் அப்போல்லாம் கரப்படைஞ்சிடாது, அப்போல்லாம் ஒன்றும் கலங்கமாயிடாது, இருந்தாலும் அந்த கொலை கும்பலோடு இருந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. மூணாவதாக இன்னொரு விஷயம், இந்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்குன்னு, தோழர் அருண் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறார்ல, மூணாவது ஒரு ட்விட்டர் வார் என்னன்னா அருணன் இருக்கிறார்ல, தோழர் அருணன், அவர் பார்த்தா நீ உலுசா நீ லூசான்னுவார், பார்த்துருந்தா நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த தோழர் தான் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 அலுவலகங்கள், ஒன்று வந்து கமலாலயம், ஒன்று வந்து கவர்னர் மாளிகை அப்படின்னு நிற்கிறாரு. அது உண்மைதான், மறுக்கலை. அவர் 2 அலுவலகம் சொன்னது சரிதான், அது வந்து 2 அலுவலகம் வந்து என்னென்னா ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக்குது, மாநில அரசு கோடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அடிப்படையை வைக்கணும், நம்மக்கிட்ட காலில் உழ வைக்கணும், நமக்கு கீழே அரசியல் செய்ய வைக்கணும், எப்படியாவது ஒட்டுணி அரசியல் நம்ம செய்யணும் இப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சி கமலாலயத்தினுடைய நினப்பு. இதே தான் ஆளுநரும் செய்கிறார் அதுக்கு. அதனால் 2 அலுவலகம் சரியாக தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு நம்ம திருப்பதி நாராயணன் என்ன சொல்கிறார் பதில்னா, என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதை விடுங்க தோழர், இருந்த ஒரு அலுவலகத்தையும் ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்தையும் 2 சீட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு 10 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சிங்களே, அதை என்னன்னு சொல்கிறதுன்னு கமெண்ட் அடிக்கிறார் கீழே. அதே கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு இருந்த ஒரு அலுவலகத்திலையும் விட்டு கொடுத்துட்டு, யாருக்கு, திமுகவுக்கு 2 சீட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு 10 கோடி ரூபாய்க்கு அடமானம் போட்டிருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு பார்வை பாருங்கள் அவருக்கு. இப்போ நீங்கள் வந்து மற்ற எல்லா மாநிலத்திலையும் வந்து அடமானம் வச்சு தானே ஆட்சியை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடி கிட்ட அடமானம் போட்டிங்களா இல்லையா?
பேருக்கு வெளியில் எப்படி வந்துச்சுன்னா, அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு மண்டிகிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறாருன்னு இங்கே திமுகனுடைய சகல பாடிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடிக்கிட்ட நீங்கள் மண்டிகிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஐயா சாமின்னு சீட்டுக்கு கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா? எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன அடமானத்தை போட்டு தானே கமலாலயத்தை நீங்கள் வந்து எடப்பாடிக்கிட்ட அடமானம் போட்டிங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ட்விட்டரில் வரக்கூடிய வார் தொடர்ச்சியாக இனி இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு போக போக நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது பேச வேண்டியது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.